கமலஹாசன் உங்களை சந்தித்து 19ஆம் தேதி நடக்கிற கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு, திமுகவுடைய நிலைப்பாடு? அவரே எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் என்ன இப்போ இதில் பேட்டி கொடுத்தாரோ நான் நேரடியாக பார்த்தேன் தொலைக்காட்சியில், அதை தான் திருப்பி நானும் சொல்கிறேன். அவர் வந்து காவேரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள், அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை வந்து முன்னெடுத்து சொல்லணும், இதுக்காக இஷ்யூ கல போராட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் விவசாய சங்கத்தினுடைய அமைப்புகள் எல்லாம் போய் அவரிடத்துல கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இந்த கோரிக்கை என்னிடத்துல கூட பல முறை வச்சுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் திரு கமலஹாசன் அவர்கள் இன்னும் வந்து சந்தித்து அதுக்காக அவங்க வச்ச கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிட்டு 19ஆம் தேதிக்கு ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம், நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஏற்கனவே நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் 9 கட்சிகள் அடங்கிய அனைத்து கட்சிகள் கூட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டுருக்கிறோம், போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டுருக்கோம், வழிநடப்பயணத்தை நடத்திட்டுருக்கிறோம், மனித சங்கிலி நடத்திருக்கிறோம், தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கி நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் இந்த காவேரி பிரச்சனை வந்தப்போ 16ஆம் தேதிக்கு மீண்டும் ஒத்தி வச்சுருக்கிறாங்க. 16ஆம் தேதி மீண்டும் அந்த கூட்டம் நடக்கிறதுக்கானதுனால அதில் என்ன வருது, நீதிமன்றத்தில் என்னென்ன விளக்கம் வருது, அதை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் 17ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதில் முடிவெடுக்க இருக்கிறோம். ஆகவே 17ஆம் தேதி கூடுகிற அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய தலைவரிடத்தில் கலந்துக்கிட்டு பேசி கமலஹாசன் மூலமாக கூட்டப்படைய கூட்டத்திற்கு கலந்து கொள்வதா இல்லையா என்பதை பற்றி அந்த கூட்டத்திலே முடிவெடுத்து அறிவிக்கும். திமுகவுடைய 17ஆம் தேதி நடக்கிறது அந்த அனைத்து கட்சி கூட்டம் இருக்குது, அதே நேரத்தில் 19ஆம் தேதி இவங்களும் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க, அதுக்கான அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு கூட்டங்கள் அவசியம் இருக்குது, கட்டாயம் அவசியம் இருக்குது. எதுக்காக குரல் கொடுக்கறதுக்கு எந்த கட்சி எந்த அமைப்பு எந்த அடிப்படையில் இருந்தாலும் அவசியம் இருக்குது என்பது தான். ஆனால் அந்த கூட்டத்திற்கு பாஜகவை கூட சேர்த்து அழைச்சிருக்காங்க, அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? எனக்கு கூட அப்ஜெக்ஷன் கிடையாது. நாங்கள் கூட ஆளுங்கட்சியான அதிமுக அழைப்பு கொடுத்துருக்குறோம், பிஜேபிக்கு ஏற்கனவே அழைப்பு கொடுத்துருக்குறோம். ஆனால் அவங்க வரலை, அவங்க புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதனால் அவர் கூப்பிட்றதுனால அது எந்த வித தவறும் கிடையாது. இதில் ஒட்டுமொத்தமாக எப்படி வந்து கேரள மாநிலம், ஆந்திர மாநிலம், கர்நாடக மாநிலம், இந்த மாநிலங்கள்லாம், அவங்க ஆந்திர மாநிலம்னா அவங்க இஷ்யூ நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அரசியலை மறந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடுறாங்களோ அது மாதிரி இந்த காவேரி இஷ்யூக்கும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்பது தான் எல்லோருடைய கருத்தும். அதுதான் என்னுடைய கருத்து. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.